என்னடா நீயும் வான் பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் அபிஷேகம் ஃபர்ஸ்ட் ஷூ போயிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி திருச்சி போகிறோம். ஒரு 10 நாள் கழித்து வானை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வானையும் காவியாவையும் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிளம்பிகிட்டு இருக்கோம். ஒரு சடன் ட்ரிப் தான், ஏன்னா ரவுடி October 13 ரிலீஸ் பண்ணுறனால இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாம் எங்கள் சைடில் இருந்துட்டாங்க. இன்னும் மியூசிக் மட்டும்தான் வெயிட்டிங். ஸோ அதனால் அது ப்ரெட்டி மச் முடிஞ்சிட்டனால எனக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் தான் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து நம்ம திருச்சியிலேருந்தே கூட எழுதலாம் அப்படின்றனால இன்றைக்கி வந்து சடனாக கிளம்பி திருச்சி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் மணி மத்தியானம் 1 ஒரு 5-6 போய் சேர்ந்துருவோம் நம்ம திருச்சிக்கு. இதில் என்ன மேட்டர்னா, காவியாவுக்கு நாங்கள் வர்றதே தெரியாது. ஸோ சர்ப்ரைஸாக தான் போய் மீட் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பில் உங்களையும் போய் கூப்பிட்டு போகிறேன். அங்கே வான் எப்படி இருக்கான் எல்லாம் பார்ப்போம், உங்களுக்கும் நான் கண்டிப்பாக காட்டுறேன். வாங்க போவோம். சாப்பாடு ஆக்சுவலாக காலையில் சாண்ட்விச் வாங்கினோம். நானும் தேவும் வீட்டில் இருந்தோம். தேவ் நம்ம நண்பன், அவனுக்கு ஒரு சாண்ட்விச், எனக்கு ஒரு சாண்ட்விச்னு வாங்கினேன். அவன் சாப்பிடல. ஸோ காலையிலையும் ஒரு வெஜ் சாண்ட்விச், அப்புறம் மத்தியானத்துக்கும் அந்த அவன் சாப்பிடாமல் இருந்த சாண்ட்விச்சை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நவீன்லாம் நல்லா செம்ம கட்டுக்கிறேன். என்னடா சாப்பிட்ட? அட பாவிகளா, அவன் வெஜ்ஜு சாண்ட்விச் சாப்பிட்ருக்கேன், வெள்ளரிக்காவும் ப்ரெட்டும் சாப்பிட்டுருக்கேன், அவன் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கான். ப்ளடி ராஸ்கல், நாங்களும் ப்ளைன் பிரியாணி தான் மன்னிச்சு விட்டுறேன். அதுதான் அதனால் போகிற வழியில் எனக்கு யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி நான் எங்கேயும் நிறுத்தவே மாட்டேன். இன்றைக்கெலாம் வந்து இது கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேபி ஒரு டீ பிரேக் எடுப்போம். 320+ கிலோமீட்டர்ஸ், 320 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 hours போயிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக காவியாவுக்கு நாங்கள் வர்றதே தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சர்ப்ரைஸு. காவியோட அத்தை வீட்டில் தான் இப்போ தங்கியிருக்காங்க, தான் டெலிவரி நடந்துச்சு. காவியோட அத்தை கைனகாலஜிஸ்ட், நலம் ஹாஸ்பிட்டலில், செம்ம டாக்டர். வேற லெவலில் பார்த்துக்கிட்டாங்க காவியாவை, என்ன எல்லாரையுமே. இந்த டெலிவரி ப்ராசஸே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு அவங்க இருந்தனால. ஸோ அங்கே தான் இப்போ தங்கியிருக்கா, இன்னும் அத்தை வீட்டில் தான் இருக்கா. சொன்னாலும் அவங்கள்ட்ட மட்டும் சொன்னேன், ஆன்டி நான் அந்த மாதிரி வரேன், காவியாட்ட சொல்லாதீங்க சர்ப்ரைஸ்னு சொல்லி. நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறதுல என்ன மாதிரி ஒரு வேர்ஸ் கேரக்டர் இருக்கவே முடியாது. நானே ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். அந்தளவுக்கு எனக்கும் சர்ப்ரைஸ்க்கும் ஒத்தே வராது. பட் இன்றைக்கி வந்து காவியாவோட அத்தைக்கிட்டையும் எங்கள் அம்மாட்ட மட்டும் சொன்னேன். அம்மா வந்து பெரியம்மா வீட்டில் இருக்காங்க. இப்போ தான் அந்த பெரியப்பா இறந்து போயிட்டார் இல்லையா, சொன்னால் பெரியம்மா கூட இருக்கிறாங்க. இன்னும் 8 கூட முடியல. இந்த வர சனிக்கிழமை தான் அந்த 8 இது கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா வானை பார்த்து 10 ஆச்சு, காவியாவை பார்த்து 10 ஆச்சு. போயிட்டுருக்கோம். ரவுடிக்கும் சர்ப்ரைஸ். அவன் பார்க்குறவங்கலாம் சொல்லிட்டாங்க, ஓ ரவுடி வந்து சேடாக இருக்கான், காவியாவை மிஸ் பண்ணுறான் போல, மிஸ் பண்ணுறான் போலன்ட்டு. நீ போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னே செம்ம குஷியாக துள்ளி குதிப்பான் காவியாக பார்த்தோன்னே. பட் யூஸ்வலாக நாங்கள் எங்கேயாவது வந்துட்டு 1-2 அவனை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்டாகி குதிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா கோச்சிட்டு ஒரு மூலையில் படுத்துருவான். போச்சு, என்னை வந்து நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அந்த மாதிரி வந்து மூலையிலேயே படுத்துருப்பான். அண்ட் இப்போ ஒரு காவியா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே வந்து ஹெவியாக எதுவும் தூக்கக்கூடாது அப்படின்றனால ரவுடியை வந்து நான் தான் தூக்கி வச்சுருந்தேன் இப்போ ஒரு 8-9 months. அதுவும் தனியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவான் இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமே. அதனால் யாராவது வீட்டுக்கு போனாலோ இதனால கீழே இருக்க மாட்டேங்கிறான். என்னை தூக்கி வைங்க தூக்கி வைங்க, அது ஏன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற பயத்திலே இருக்கான். ஸோ அதனால் இப்போ தூக்கி வச்சு நல்லா பழகிருச்சு. எங்கே போனாலும் தூக்கு தூக்கு தூக்குன்னு இப்போ அவருக்கு இன்னொரு செல்ல நிக்னேம் வந்து தூக்குதோட. அதனால் இன்றைக்கி போயிட்டு அவனோட ரியாக்ஷன்ஸை பார்க்குறதுக்கும் இதுவாக இருக்கும். காவியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோன்னா அவள் எப்போவுமே ஒரு ஃப்ளாட் லைனாக தான் இருப்பாள். தோனி மாதிரி எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் ஓ சர்ப்ரைஸா தேங்க்யூ அப்படின்றவா. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவளோட ரியாக்ஷன் அவ்வளோலாம் இருக்காது. பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு. ஆல்மோஸ்ட் திருச்சி வந்துட்டோம். இன்னொரு 10-15 மேக்ஸ் வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ இன்னொரு கியூரியாசிட்டி என்னென்னா, ரவுடி வானை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறான். லாஸ்ட் டைம் அவன் பார்த்தான், ஆனால் அவனை நாங்கள் ரொம்ப க்ளோஸாக விடலை, ரொம்ப கிட்ட கொண்டு போய் காட்டினோம். பட் ரவுடி வந்து க்ளோஸாக விடலை. சர்ப்ரைசிங்லி வான் மேலே ரவுடி பயங்கர ப்ரொடெக்டிவாக இருந்தான். நர்ஸ் எல்லாம் வந்து வான் பக்கத்தில் வந்தாங்கன்னா குலைக்க ஆரம்பிச்சிட்டான்.
யாருமே வந்து வானை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சோன்னா, ஓகே ஒருவேளை ஜெலஸாக ஃபீல் பண்ணுவானோ ரவுடி, ஏன்னா இது வரைக்கும் அவன் தான் பேபி மாதிரி இருந்தான், இன்னொரு பேபி வந்தோடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரவுடி வந்து வானை வந்து நான் தூக்குனா மட்டும் அவன் கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணான், குலைக்க ஆரம்பித்தான் எதுக்கு தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி. பட் மற்றபடி காவியா தூக்கும் போதெல்லாம் அவன் ரொம்ப இதுவாக இருந்தான், காவியா கையில் வச்சிருக்கும் போது போய் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டான், அதெல்லாம் வந்து ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நர்ஸோ வேற யாராவது வந்து வானை தூக்குனாங்கன்னா பயபுள்ளைக்கு செம்ம கடுப்பாயிடுறான், கோவம் வருது, கொலைக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வானை அவன் மீட் பண்ண போறான், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் இப்போ. ஸோ அதனால அதுவும் பார்க்கணும் எப்படி ரியாக்ட் பண்றான் ரவுடி அப்படின்னு. சர்ப்ரைஸ் கொடுக்க போய் கடைசியில் நமக்கு சர்ப்ரைஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், யாராவது லீக் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்டர். ஸோ போய் பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே காவியாவோட ரியாக்ஷன்ஸ் பயங்கர சட்டிலாக தான் இருந்துச்சு. பட் ரவுடி தான் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தான், வானை பார்த்து துள்ளி குளிச்சுட்டு இருந்தான். என்கிட்ட கொடுங்க நைட்டு வான் ஒரு மூணு தடவை எந்திரிச்சான் ஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ அது கூட நானும் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் முடிச்சுட்ருந்தேன். பட் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு நல்ல வான் கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் தூக்கி வச்சுருந்து கொஞ்சம் நேரத்துலேயே சார் மேலே உச்ச அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு அபிஷேகம் போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அபிஷேகம் இன்னைக்கு காலையில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் காவியா அவளோட சேனல், காவியா பிரவீன் சேனலுக்காக சில வீடியோஸ் எடுத்தா. ஏன் கட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். எடுத்து முடித்ததுக்கப்புறம் எங்களோட திருச்சி டைம் முடிஞ்சது. என்னடா நீ வான் பார்க்கணுமா? ஸோ நாங்கள் பேக் பண்ணிவிட்டு சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.